நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவிலிய ஜனவரி முப்பதாம் தேதி ஆண்டின் பொது காலம் மூன்றாவது வாரம் சனிக்கிழமை நற்செய்தி வாசகம் ஆர்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஒன்று முடிய அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது அவரோ படகின் பிற்பகுதியில் தலைனை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமாக்கு புகழ் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய நற்சை வாசகத்தின் மூலமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆறுதலை தரக்கூடிய இறைவனாக இருக்கின்றார் என்பதை உணர்த்துகின்றது நம்முடைய வாழ்விலை துன்பங்கள் வருகின்ற பொழுது நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகின்ற இறைவனாக ஆறுதல் கொடுக்கின்ற இறைவனாக நம்பிக்கை கொடுக்கின்ற இறைவனாக இயேசு இருக்கின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது இறை இசுவில் பிரியமானவர்களை மூன்று வழிகளிலே இறைவன் நம்மை ஆறுதல் படுத்துகின்றார் முதலாவதாக தம்முடைய வார்த்தையின் வழியாக இயேசு நம்மை ஆறுதல் படுத்துகின்றார் அதன் மூலமாக இந்த வார்த்தையானது நம்முடைய உள்ளத்திலே ஊன்றப்பட்டு அது நிறைவாக இருக்கின்ற ஒரு தன்மையை பெறுகின்றது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்த்தோம் என்றால் அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டு உடனேயே கடல் அமைதியாக இருக்கின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் ஏன் அஞ்சுகிறீர்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இதோ இந்த நாட்களிலே என்னோடு இருந்து என்னுடைய செயல்பாடுகளை அறிந்த நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் சீடர்களை திடப்படுத்துகின்ற இயேசுவாக தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர்களை உறுதிப்படுத்துகின்ற இயேசுவாக இருக்கின்றார் என்பதை நாம் முதலில் கவனிக்க வேண்டும் இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் இயேசு நமக்கு வழிகாட்டுகின்றார் தம்முடைய உடனிருப்பின் வழியாக நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்ற இறைவன் நமக்கு முன்னாக பின்னாக இருந்து வழி நடத்துகின்ற இறைவன் ஆகவே இறை பிரியமானவர்களை இந்த மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால் நற்செயல்களின் மூலமாக நம்மை வழிநடத்துகின்ற இறைவன் ஒரு சில நேரங்களிலே நாம் நற்செயல்கள் இஷ்டம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் விருப்பமில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இயேசு தம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளின் மூலமாக மக்களுக்கு நற்செயல்களை விளைவிக்கின்றவராக இருக்கின்றார் ஆக இந்த மூன்று வகையில் நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய இறைவன் நமக்கு உச்ச துணையாக ஆறுதலின் இறைவனாக வாக்குமாறா இறைவனாக வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய இறைவனாக காக்கின்ற இறைவனாக இருக்கின்றார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இறையேசுவில் பிரியமானவர்களே ஆகவே இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்தின் மூலமாக கடவுளுடைய அந்த உடனிருப்பு நமக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது நாம் எந்த ஒரு கவலையும் இல்லாது பணிகளிலே ஈடுபட்டு முழுமையாக பிறருக்கு உதவுகின்ற மக்களாக நாம் ஒரு மாற்றம் பெறுவோம் வாருங்கள் அன்பு இயேசுவே உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி உம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக ஒவ்வொருவரையும் ஊக்குவித்து இதன் மூலமாக நீர் நற்செயல்களின் இறைவன் என்பதை எங்களுக்கு காட்டிய கிருவைக்காக நன்றி செலுத்துகின்றோம் வருகின்ற நாட்களிலே உம்முடைய இறை பராமரிப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் விதமாக எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் எங்களுக்கு முன்னாக பின்னாக இருந்து அரணாக கோட்டையாக இருந்து எங்களுடைய கால்கல்லின் மீது மோதாதபடி எங்களை தாங்கி பிடித்து கொண்டு வழி நடத்தும் எங்கள் அன்பு தந்தையே இறைவா ஆமீன்